தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் மாநில மையம் நடத்தும் முதலாவது பிரதிநிதிகள் மாநாடு ஆகஸ்ட் 12-13-2023 அன்று திருப்பூரில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில தலைவர் சு தமிழ்ச்செல்வி தலைமையில் நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து அனைத்து துறைகளைச் சார்ந்த பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பல்வேறு முக்கிய தீர்மானங்களை நிறைவேற்றப்பட உள்ளன. மேலும் இந்த மாநாட்டில் அரசு ஊழியர்களின் நலனுக்காக பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் இந்த கூட்டத்திற்கு மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து முக்கிய பொறுப்பாளர்கள் அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டு ஊழியர்களின் நலன் காக்க முக்கிய கோரிக்கைகளை அரசுக்கு எடுத்துச் சென்று கோரிக்கைகள் நிறைவேற வழிவகை செய்யப்படும் என்றும் மேலும் முக்கிய கோரிக்கையான கிராம உதவியாளர்கள் முழுநேர அரசு ஊழியர்களாக ஆக்கப்பட்டு 28 ஆண்டுகள் ஆகியும் வரையறுக்கப்படாத காலமுறை ஊதியம் ரூபாய் 15,700 வழங்கிட வேண்டும். மேலும் கிராம உதவியாளர்கள் இருந்தால் கருணை அடிப்படையில் பணி நியமனத்திற்கு எதிரான அரசாணை 33 ரத்து செய்து கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என்றும் வருவாய்த்துறையில் ஏற்படும் காலி பணியிடங்களை கிராம நிர்வாக அலுவலர் பதவி உயர்வு மற்றும் அலுவலக உதவியாளர் பதவி உயர்வும் வழங்கிட வேண்டும் என்றும் உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளை வருகின்ற மாநில பிரதிநிதிகள் மாநாட்டில் தீர்மானங்களை நிறைவேற்றி அரசு ஊழியர்களின் நலன் காக்கப்படும் என்று தெரிவித்தனர். மேலும் இந்த மாநில பிரதிநிதிகள் மாநாட்டில் துறை வாரியான மாநில பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த மாநாட்டின் தீர்மானங்கள் அனைத்தும் வெற்றி பெற தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர்கள் சங்கத்தின் நிறுவனத் தலைவர் எஸ் தமிழ்ச்செல்வன் மற்றும் பொதுச் செயலாளர் பி வி பாண்டியன் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனா்.